இதற்கான விகிதமுறா எண்களை எண் கோட்டில் குறிக்கவும். ரூட் 3 இதற்கான தீர்வு பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது என்னது, ஒரு நேர்கோடு வரையணும், அதுல ஏ என்ற புள்ளியை குறிக்கும். ஸோ என்ன பண்றோம், இங்க இருந்து ஒரு நேர்கோடு வரைகிறோம், இது ஏ என்ற புள்ளி குறிக்கிறோம். அதுக்கப்புறமா ஏபி பார்த்தீங்கன்னா 1.732 சென்டிமீட்டர் என மாறு பிஏ குறிக்கிறோம். இப்போ இது வந்து ஏ, இங்க வந்து என்னது பி. அப்போ பியில இருந்து என்ன பண்றோம், ஒரு அளவுக்கு தள்ளி என்னன்னு குறிக்கிறோம், சின்னு குறிக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஏவுக்கும் சிக்கும் ஒரு என்ன வரைய போறோம், ஒரு குட்டுக்கோடு வரைகிறோம். வரைஞ்சி என்ன பண்றோம், ஒரு நேர்கோடு வரைகிறோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இதை மையப்புள்ளியா வச்சு என்ன பண்ண போறோம், ஒரு அரை வட்டம் வரைய போறோம். அரை வட்டம் வந்து ஏக்கும் சிக்கும் அரை வட்டம் வரையும். இப்ப அரை வட்டம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஓனு மையப்புள்ளி வச்சுட்டு சேர்ந்து என்ன பண்ண போறோம், சேர்ந்து ஓசிஓஏ இது வந்து ஆரமா ஒரு அரை வட்டம் வரைச்சாச்சு. வரைச்சதுக்கு அப்புறமா பிடிஏ செங்குத்தா பியில ஏபி. அப்போ இங்க இருந்து, ஸோ இங்க இருந்து பியில இருந்து பிக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். ஸோ செங்குத்து கோடு வரைஞ்சதுக்கு அப்புறமா ஓல இருந்து இதை சேர்க்கிறோம். அப்போ இது வந்து என்னது, அப்போ பி பிடி வந்து என்னது √3. அப்போ பிடி அதே போல டீல இருந்து என்ன பண்ண போறோம், ஒரு வளைவு வரைகிறோம். அதுதான் வந்து என்னது, அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு √3 பிடி. ஸோ அப்போ பி இ வந்து என்னது, இது √3 என குறிக்கலாம். இதுதான் இதுக்கான தீர்வு. இதற்கான விகிதமுறா எண்களை எண் கோட்டில் குறிக்கவும். √4.7 இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு, இப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நேர்கோடு வரையணும். ஒரு நேர்கோடு வரைஞ்சு இதை ஏன்னு குறிக்கிறோம். அதுக்கப்புறமா 4.7 சென்டிமீட்டரை எடுத்துட்டு அது வரைக்கும் பின்னு குறிக்கிறோம். ஏபி 4.7. அதுக்கப்புறம் பியில இருந்து பி வந்து ஒரு அலகுக்கு தள்ளி புள்ளி வச்சு சி குறிக்கிறோம். சி குறிச்சதுக்கு அப்புறமா ஏக்கும் சிக்கும் ஒரு என்ன பண்ண போறோம், ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். ஸோ அப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சதுக்கு அப்புறமா இது ஓன்னு வச்சுட்டு ஓ மையமாக வச்சு ஒரு அரை வட்டம் வரைகிறோம். ஏக்கும் சிக்கும் ஒரு அரை வட்டம் வரைகிறோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா பியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். பியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சி அதை டீன் மார்க் பண்ணுறோம். இப்போ ஓ ஒன்றையும் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா டீலேருந்து பிடியிலேருந்து செங்குத்தாக வரைஞ்சிட்டு ஏபி என்ற கோடு வரைகிறோம். அதுக்கப்புறம் பிடியிலேருந்து √4.7. இப்போ இதுதான் வந்து √4.7. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு வளைவு வரைகிறோம். அதுதான் வந்து என்னது, அப்போ பி இங்கும் வந்து என்னது √4.7. இதற்கான சரியான விதம். கீழ்காணும் விகிதமுறா எண்களை எண் கோட்டில் குறிக்கவும். √6. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க, √6. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு நேர்கோடு வரைகிறோம். நேர்கோடு வரைஞ்சி இதை ஏன் குறிக்கிறோம். இது வந்து 6.5 வரைகிறோம். இங்கே பின்னு மார்க் பண்றோம். அதுக்கப்புறம் பியில இருந்து ஓரளவுக்கு ஃபுல் தள்ளி சீனு மார்க் பண்றோம். இப்போ ஏக்கும் சிக்கும் என்ன பண்ண போறோம், ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். குத்துக்கோடு இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். இது வந்து ஓன்னு வச்சுட்டு ஏசியை மையமா வச்சு ஒரு அரை வட்டம், ஏசி மையமா வச்சு என்ன பண்ண போறோம், ஒரு அரை வட்டம் வரைகிறோம். அரை வட்டம் வரைஞ்சதுக்கு அப்புறமா பியில இருந்து ஒரு செங்குத்தான கோடு வரைகிறோம். பியில இருந்து செங்குத்து கோடு வரைஞ்சி அதை டீனு மார்க் பண்றோம். இப்போ ஓல இருந்து என்ன பண்ண போறோம், டிஏ மார்க் பண்றோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் வந்து என்னது, √6. அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி ஒரு வளைவான கோடு வரைகிறோம். இது வந்து டீனு மார்க் பண்றோம். இப்போ பியும் பிடியும் √6. இதான் இதுக்கான சரியான கேள்வி. கேள்வி, கீழ்காணும் எண்களுக்கு இடையே உள்ள எவையேனும்
இரு விகிதமுறா எண்களை காண்க. 6 கீழ் 7, 12 கீழ் 13. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு 6 கீழ் 7 மற்றும் 12 கீழ் 13. ஸோ 6 கீழ் 7 பார்த்தீங்கன்னா வகுத்தீங்கன்னா 0.85714 8571 கிடைக்கும். 12 கீழ் 13 பார்த்தீங்கன்னா 0.92307692931 கிடைக்கும். இப்போ 6 கீழ் 7 மற்றும் 12 கீழ் 13 மற்றும் 2க்கும் இடையே உள்ள இரு விகித முறா எண்கள் பார்த்தீங்கன்னா 0.8661 6661 6661. அடுத்த இன்னொரு எண்ணை 0.87177711. இதான் இதற்கான சரியானது. கீழ்காணும் எண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகித முறா எண்களை காண்க. இரு விகித முறா எண்களை காண்க. 0.0301 0.0100 0.0111 மற்றும் 0.0302 0.0202. ஸோ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுத்திருக்கிறது 3 0 0 0 0 0 0 0 1 மற்றும் முறா 2 விகித முறா எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3012 0.22 1 2 0 2 0 0 0 0 3 0 1 3 0 3 0 3 0 3 0 3 3 3 0. இதற்கான கீழ்காணும் எண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகித முறா எண்களை காண்க. √2 மற்றும் √3. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு √2 1.414 4 4 1 4 √3 1.732. இப்போ √2 மற்றும் √3 இடையே உள்ள இரு விகித முறைகள் இரு விகித முறா 1.51515 1 1 5 5 மற்றொரு எண்ணை 1.61661 6 6 இதான் இதற்கான சரியான விடை.